நான் கைதி 2 எப்ப வரும், என்னாச்சு? இப்போ அடுத்து ஒரு படம் பண்றேன், அது முடிச்சதுக்கு அப்புறம் இட் வில் பீ கைதி 2. அண்ணா உங்களோட ரோல் மாடல்னா யார் சொல்வீங்க? கமல்ஹாசன். வணக்கம். நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் ரொம்ப நாளாக ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இந்தியன் 2 படத்தோட அப்டேட் வந்துருச்சு. இது சாதாரண அப்டேட் இல்லை, மாசான இந்தியன் 2 அப்டேட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் மற்றும் ரஜினி சார் இவங்க ரெண்டு பேரும் இணையக்கூடிய இந்த படம் சன் பிக்சர்ஸ் கையிலேருந்து மாறி இன்றைக்கி கமல் சார் கைக்கு வந்திருக்கு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக தயாரிக்கக்கூடிய இந்த படம் எப்படி சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து கமல் சாருக்கு வந்துச்சு, இதில் ரஜினி சாரோட சம்பளத்தை பற்றின ஒரு விவரமும் அந்த ட்விஸ்டான ஒரு ஸ்டோரியும் இருக்குது. ஸோ முழுமையாக பார்க்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் கே பற்றி ஒரு பழம்பெரும் இயக்குனரான சிங்கீதம் சீனிவாசராவ் இவர் கமல் கூட ரொம்ப நாளாக வந்து நட்பில் இருக்காரு. நிறைய படங்கள் கமல் சாரோட படங்கள் பண்ணியிருக்காரு. இவர் ப்ராஜெக்ட் கேவை பற்றி ஒரு அப்டேட் நம்ம எல்லோரும் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டியது அவசியம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம்புக். நான் காதல் மீரான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் லோகேஷும் சேரக்கூடிய அந்த படத்தை பற்றியும் இந்தியன் 2 பற்றினா அந்த மாஸ் அப்டேட்டையும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிங்கீதம் சீனிவாசராவ் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு ப்ராஜெக்ட் கே படத்தை பற்றி அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தை வந்து விஜயாந்தி மூவிஸ் வந்து தயாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட இயக்குனர் நாக் அஸ்வின், கமல் சார், பிரபாஸ், அமிதாப், தீபிகா படுகோனே, திஷா பாஸ்தானின்னு சொல்லிட்டு ஒரு மல்டி ஸ்டாரர் படம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 650 கோடியில் வந்து எடுக்கக்கூடிய இந்த படத்துக்கு 20 நாள் காசிட்டுக்கு கமல் சாரோட சம்பளம் மட்டும் 150 கோடின்னு இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். இன்றைக்கி 123K, அதாவது மத்தியானம் 123K வந்து ஒரு அப்டேட் விடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. பட் லேட் ஆகிடுச்சு. நானும் வந்து அது வந்ததுக்கப்புறம் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் கவலை இல்லை, நான் அது என்னென்னு பார்த்துட்டு நாளைக்கு வீடியோவில் அது ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து இந்த வாட் இஸ் ப்ராஜெக்ட் கே அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து தொடர்ந்து இப்போ அடுத்த 2-3 நாட்கள் நடக்க போகுது. இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து அப்பப்போ நம்ம சேனலில் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ ப்ராஜெக்ட் கேவோட அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சிங்கீதம் சீனிவாசராவ் இவரை பற்றி இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்க அவ்வளோ வாய்ப்பு இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இவர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவோம். இவர் வந்து ஒரு பழம்பெரும் இயக்குனர். நம்ம இண்டஸ்ட்ரியில் எப்படி பாலச்சந்தர் சார்லாம் இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு இயக்குனர். இவர் வந்து கமல் சாரோட ஒரு நீண்ட நெடிய நட்பு, ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு மேலே நட்புன்னு சொல்லலாம். கமல் சாரை வச்சு நிறைய படங்கள் வந்து சோதனை முயற்சி, அதாவது புஷ்பக் படம் உங்களுக்கு தெரியும், தமிழில் வந்து பேசும் படம் அப்படின்னு வந்துச்சு. முழுக்க முழுக்க வசனமே இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு படம் அபூர்வ சகோதரர்கள். அது மட்டும் இல்லாமல் மும்பை எக்ஸ்பிரஸ் லேட்டரானு சொல்லிட்டு கமல் சாரை வந்து நிறைய படத்தில் இயக்கியிருக்காரு. கமல் சாருக்கு பயங்கர க்ளோஸ் இவர். அது மட்டும் இல்லாமல் அவர் தனியாக பண்ண படங்கள் வந்து நிறையா வந்து நேஷ்னல் அவார்டெலாம் வின் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு சிறப்புமிக்க ஒரு இயக்குனர். இந்த விஜயாந்தி மூவிஸில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து அவர் முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கார். அவர் தான் கமல் சாரை வந்து ப்ராஜெக்ட் கே படத்துக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு செய்தி. இப்போ இந்த கிளிம்ஸ் ஒன்று ஷூட் பண்ணாங்கல்ல கமல் சாரை வச்சு, இந்த 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த கிளிம்ஸுக்காகவும் ஃபஸ்ட் லுக்குக்காகவும் இல்லை அந்த லுக் டெஸ்ட்டுக்காகவும் ஃபோட்டோலாம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து சிங்கீதம் சீனிவாசராவ் சார் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு அவர் சொன்னது என்ன அப்படின்னா, கமல் கூட இத்தனை வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவரை வந்து நான் பல விதமான கெட்டப்பில் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு மெய்சில் இருக்கிற அளவுக்கு ஒரு கெட்டப்பில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிட்டாரா. அதை வந்து ஒரு கடிதமான வடிவில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ சிங்கீதம் சீனிவாசன் சார் வந்து நம்மளுக்கு கொடுத்த அப்டேட் படி கண்டிப்பாக ப்ராஜெக்ட் கே படத்தில் வந்து நம்மளை வந்து மிரட்சி அடைய வைக்கிற மாதிரி தான் கமல் சாரோட அந்த லுக் அண்ட் ஃபீல் இருக்க போகுது அப்படிங்கிறது வெயிட்டிங்லேயே வெளியேறுதா அப்படிங்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் கேவாக இருக்கட்டும், இந்தியன் 2வாகவே இருக்கட்டும், இப்போ நான் கடைசியாக சொல்ல போகிற அப்டேட் அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் கேக்கு வந்து சிங்கீதம் சீனிவாசராவ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்த அப்டேட். ஓகே, இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் லோகேஷ் கனகராஜ் இயக்குனர் அவங்க ரெண்டு பேரும் இணையக்கூடிய அந்த படத்தை பற்றி பேசுவோம். இன்றைக்கி வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், நிறைய மாணவர்கள்லாம் கேள்வி கேட்கும்போது அவர் பதில் சொல்கிற மாதிரி சில வீடியோக்கள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் வந்து உங்களோட ரோல் மாடல் யார் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கிட்ட போய் அப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா, மில்லி செகண்ட் கூட யோசிக்கலைங்க கமல்ஹாசன் சார் அப்படின்னாரு. அதே மாதிரி இரும்பு கை மாயாவியை பற்றி நிறையா பேசினார், லியோவை பற்றி பேசினார். இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன அப்டேட்டும் கொடுத்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அடுத்த படம் வந்து கைதி டூ கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கைதி டூனார். ஸோ நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து அந்த தலைவர் 171 அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜினி சார் லோகேஷ் இணையக்கூடிய இந்த படம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, ஆனால் இப்போ நம்மளுக்கு கிடச்ச அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்த சன் பிக்சர்ஸ் இதுலேருந்து வெளியில் விளங்கிட்டாங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருக்கு அவங்க ஆஃபர் பண்ண சம்பளமானது 70 கோடி, அதாவது 75 கோடியோ நோ வந்து இந்த ஜெயிலர் கொடுத்துருக்காங்க. அதே சம்பளம் தான் வந்து ரஜினி சாருக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் ரஜினி சார் சைட்லேருந்து இந்த சம்பளத்துக்கு வந்து அவங்க ஒப்பு கொள்ளவில்லை. ஏன்னா ஜெயிலர் படத்து மேலே அவங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியாக போகிற தொடர்ந்து லால் சலாமாக இருக்கட்டும், இல்லை தாசா ஞானவேல் அவர்கள் இயக்கக்கூடிய அந்த படமாக இருக்கட்டும், இந்த படங்களில் வந்து ஒரு பெரிய வெற்றி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வழக்கமாக நான் வாங்குகிற சம்பளம் 100 crores ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதாவது 118 கோடி வந்து கேட்டிருக்காங்க ரஜினி சார் சைட்லேருந்து. ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து அதுக்கு வந்து அக்ரி பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லோகேஷை புக் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சம்பளத்தை பேசியிருக்காங்க. அந்த சம்பளம் லோகேஷ் கனகராஜ் இயக்குனருக்கு மட்டும் 60 கோடி, ரஜினி சாருக்கு 70 கோடி அப்படின்ட்டு தான் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருந்திருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டு இது வந்து யாருக்கும் கட்டுப்படி ஆகலை, ஒத்து வரலை அப்படின்னோடனே இந்த படம் டைரெக்டாக வந்து கமல் சார் கைக்கு போயிருக்கு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக வந்து தயாரிக்கக்கூடிய இந்த படத்துக்கு வந்து லோகேஷ்க்கு அதே சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 60 கோடி அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரஜினி சாருக்கு வந்து 110 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சம்பளம் ஒரு படத்துக்கு, அந்த ஒரு படத்துக்கு மட்டும் 110 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக வந்து ரஜினி சார் வந்து இப்போ ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு, லோகேஷ் இயக்கும் படம், அந்த படத்துக்கும் அனிருத்தா மியூசிக் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்க ஒரு அப்டேட். ஓகே, இதுதான் வந்து ரஜினி சாரோட சம்பளத்தை பொறுத்தின அந்த நியூஸ். இந்தியன் டூ உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை பற்றி. அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கக்கூடிய படம், 400 கோடி செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகளில் இந்த படத்தை வந்து படமாக்கியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் டெல்லி, கல்கட்டா, சென்னை, கோவா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில் வந்து ஜப்பானில், தாய்வானில், சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து பல நாடுகளில் வந்து தயாரி ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த படமும் ஒரு மல்டி ஸ்டாரர். இந்த படத்தில் வந்து குல்ஷன் குரோவராக இருக்கட்டும், இல்லை சித்தார்த்தா இருக்கட்டும், பாபி சிம்மா, பிரியா பவானி சங்கர், காஜல் அகர்வால் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து இதில் இருக்குது. இது கமல் சாரோட ஒரு பயங்கரமான நன்மதிப்பை பெற்ற படம். இந்த படத்தோட முக்கியமான சீன்ஸ் எல்லாம் பார்த்தினார் கமல் சார் வந்து ஒரு 20 லட்சரூபாய்க்கோ 30 லட்சரூபாய்க்கோ ஒரு வாட்சை வந்து சங்கர் சார் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் கமல் சாரோட வாழ்க்கையிலேயே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அதை தூக்கி வச்சு கொண்டாடினதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ண ஒரு விஷயம். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற அந்த மாஸ் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கேட்குற கமல் ரசிகர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப குஷியாயிருவாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் விக்ரம் படத்தில் ஒரு டிஏஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஐரிஷ் மேன் படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருப்பீங்க. மார்டின் ஸ்கார்சிஸோட படம் வந்து ராபர்ட் டெனிரோ வந்து யங் வேர்ஷனாக வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ விக்ரமில் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு முக்கியமாக வந்து கமல் சார் தான் ப்ரொடியூசர், ஃபண்டு வந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் ஓகேன்னு சொன்னார். ஆனால் அவங்களுக்கு வந்து ரிலீஸ் டேட் வந்து நெருங்கினதுனால அது ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களால கடைசியில் வந்து அதை இன்க்ளூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு இந்தியன் டூ படத்தில் அந்த டிஏஜிங் டெக்னாலஜி வரப்போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதைக்களமானது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரா, அதாவது சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டம், 1920s நடக்கிற கதை, 1940s கூட இல்லை, 1920s நடக்கிற கதை. ஸோ அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க அந்த காலத்து ரயில்வே ஸ்டேஷன், அந்த காலத்து ட்ரெயின் எல்லாம் போயிட்டு ஷூட் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ யங் வேர்ஷன் ஆஃப் இந்தியன் தாத்தா அப்படி அதை காமிக்கணும், அதாவது 1996 அவர் வந்து ஒரு 70-75 வயசில் இருந்தார் அப்படின்னா, ஸோ 1920 ஒரு 20 வயசு இளைஞராக வந்து இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்காக 20-25 வயது இளைஞராக கமல் சாரை காமிக்கிறதுக்காக இந்த டிஏஜிங் டெக்னாலஜியை வந்து இந்தியன் டூவில் பிரம்மாண்டமான முறையில் லைக்கா அண்ட் ரஜினி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண போகிறாங்க. இதோட நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஏஜிங் டெக்னாலஜிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறையா நேரம் இருக்குது. இந்த படம் வந்து
2024 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதிக நேரம் இருக்கிறதுனால இது தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சார் சொன்னதுனால இப்போ சங்கர் சார் வந்து அதற்குண்டான வேலைகள்லாம் இறங்கியிருக்காரு. நம்ம விக்ரம் வரும்போது என்ன கனவு கண்டோமோ அது இப்போ இந்தியன் டூவில் நிறைவேற போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்லாம் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கு ஆதர் மீரான். வணக்கம்.